பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். ஸோ நம்ம ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம ரொம்ப மெயினாக வந்து அனலைஸ் பண்ணுறோம். 1 மினிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன கேண்டிலாக இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மினிட் டைம் ஃப்ரேமுங்கையில் நமக்கு கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூவ் பண்ணாதான், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் வந்து நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அப்ளையே வந்து பண்ணவே முடியும். ஒரு ஸ்லோ மூவிங் ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நமக்கு தேவை நல்லா மூவ் பண்ணக்கூடிய, நல்லா வாலடைல், நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸில், ஸோ ஒரு பேங்க் நிஃப்டிங்கில் ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து டெய்லி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் அப்ளை பண்ணுறோம். இதில் வர்ற கால்ஸ் மாதிரியே நமக்கு வந்து நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் கால்ஸ் நல்லா ஜெனரேட் ஆகிட்டு நமக்கு கிடைக்கும் தான். இதில் கால்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால தான் நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 42,394 என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துச்சு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, அதாவது 106.42,500. கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ரவுண்டான ரேஞ்ச். எப்பயுமே ரவுண்டான ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ அந்த 42,500 மார்க்கெட் எப்படி ரீச் பண்ணுதா, இல்லை ட்ரெண்டு வந்து கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 42,500க்கும் மேலே வந்து ட்ரேடிங் போகுது. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட், பட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினதில் நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 42,500 கால் ஆப்ஷன். ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். நமக்கு கால் ஜென்ரேட் ஆகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அவுட் ஆஃப் த மணி, இப்போ நமக்கு அட் த மணி ஆப்ஷன் மாதிரி. ஸோ இதில் கால் வந்து பார்த்தீங்கன்னா 238 நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆனது ஆல் த வே பார்த்தீங்கன்னா 290 வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி வீடியோ பார்க்குற மாதிரி சும்மா இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதுவே உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டு மாறையில் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வரும். அந்த சிக்னல் பார்த்து ஜஸ்ட்டு ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. உங்களால் மேனுவலாக பண்ண முடியலனா ஆட்டோ ட்ரேடிங் வச்சும் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.